அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் ஆறு நோன்பு சம்பந்தமான ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தார். அந்த கேள்விகளை நான் சொல்லாமல் அந்த ஆறு நோன்பு சம்பந்தமாக சுருக்கமாக நான் சொன்னால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அமையும்னு நினைக்கிறேன். முதலாவதாக இந்த ரமலானை தொடர்ந்து ஷவ்வாலுடைய முதலாவது நாள் பெருநாள், அதற்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஆறு நாட்களில் யார் நோன்பு பிடிக்கிறாங்களோ, அதாவது வரக்கூடிய ஷவ்வால் மாதத்தில் ஆறு நாட்கள் யார் நோன்பு பிடிக்கிறாரோ அவங்க வந்து கணக்க சுயாம் இத்தகர் காலம் முழுதும் நோன்பு பிடித்தது போல் அல்லது வருடம் முழுதும் நோன்பு பிடித்தது போல ஆகிவிடும் என்று வரக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமில் அபூ அய்யூப் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த செய்தி எப்படி வருதுன்னா, மன் சாம ரமலான சும் அத்பாஹு சித்தம் மின் ஷவ்வால் கான கசியாமி தஹர், யார் ரமலானில் நோன்பு நோற்று பின்னர் ஷவ்வாலில் ஆறை தொடர்கிறாரோ, அதாவது ஷவ்வாலில் ஆறை ரமலானுக்கு தொடர்கிறார், ரமலானை தொடர்ந்து தொடர்கிறாரோ, அவர் வருடம் முழுதாக அல்லது காலம் முழுது நோன்பு பிடித்ததற்கு சமம் என்று வரக்கூடிய ஒரு செய்தி. அப்போ இந்த செய்தியிலிருந்து நம்ம விளங்கிக் கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், ஷவ்வால் மாதத்தில் ஆறு நோன்பு பிடிக்கணும், அது ரமலானை தொடர்ந்து அந்த நோன்பு என்ன செய்யணும் பிடிப்பட வேண்டும் அப்படி என்று விளங்குது. அப்படின்னா அது துல்காதாவுக்கோ துல்ஹஜ்ஜாவுக்கோ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, ஷவ்வாலே நம்ம என்ன செய்யணும் அந்த நோன்பை பிடிக்க வேண்டும். ஆனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னால், இதில் சிலர் வந்து சில அறிஞர்களால் இந்த ஹதீஸ் விமர்சிக்கப்பட்டது. உதாரணமாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க, நான் மதீனாவாசிகள் இந்த நோன்பு பிடிக்கிறதை காணலை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில அறிஞர்கள் இந்த செய்தியில் வரக்கூடிய சாதி புனு சாயித் என்பவரை பலகீனம் அப்படின்னு சொன்னாங்க. இதுபோல் சில அறிஞர்கள் இந்த செய்தியை மறுத்திருக்கிறார்கள், இது பலகீனமான செய்தி என்று சொல்லிக்கிறாங்க, இது வந்து குளறுபடி உள்ள செய்தின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அல்லாஹு ஆலம், சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி என்ற அந்த வாதம் தான் வலுவான வாதம். மற்ற வாதங்களை பொறுத்த வரைக்கும் மிக பலகீனமான வாதம் என்று சொல்வதுதான் பொருத்தமானது. இரண்டாவது அம்சம் என்னன்னு சொன்னால், இது தொடர்ந்து பிடிக்கணும்னா தொடர்ந்து ஆறு பிடிக்கணும் என்ற எந்த கடமையும் இல்லை. ரமலானை தொடர்ந்து ஆறு பிடிக்க வேண்டும் என்ற எந்த கடமையும் இல்லை. ஆனால் ஒருவர் தொடர்ந்து பிடித்தால் அது தவறும் கிடையாது. ஒரு ஆள் தொடர்ந்து ஆறு நோம்பு பிடிச்சாருன்னு சொன்னால் அது தவறும் கிடையாது. ஏன்னா அந்த ஆறை அவர் தொடர்ந்து பிடிக்கிறதுனால அவசரமாக அவர் அந்த நோன்பை வந்து பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன செய்யுது அமையுது. அதனால் தொடர்ந்து பிடிக்கிறது தவறும் கிடையாது. அதில் சவாலில் வந்து நம்ம தொடர்ந்து பிடிக்கிறதும் அதாவது பிரித்து வேறு வேறாக பிடிக்கிறதும் தவறு கிடையாது. இது ஒன்று. இரண்டாவது வந்து, இது வந்து வயது போனாக்களுக்கு மட்டுமுள்ள நோன்பா அப்படி என்று சிலர் சொல்லிக்கிறாங்க. இஸ்லாத்தில் வந்து வயது போனாளுக்கான ஒரு நோன்பு, வயது வராதவங்களுக்கான ஒரு நோன்பு என்று அப்படி எந்த நடைமுறையும் கிடையாது. இது எல்லோருக்கும் இந்த சிறப்பு உள்ள ஒரு நோன்பு, அது தவறான ஒரு அடிப்படை. அடுத்ததாக வந்து இந்த ஆறு நோன்பு பெருநாள் ஒன்று கொண்டாடுவாங்க, நோன்பு பெருநாள் அடுத்து ஆறு நோன்பு பெருநாள், இது ஒரு பிதாத்தான நடைமுறை. இதுக்கு ஒரு பெருநாள் என்னது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவே, இது சாதாரணமாக ஏனைய நோன்பு சுண்ணத்தான நோன்புகளை போன்ற ஒரு நோன்பு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான்காவதாக, அப்போ கடமையானவர்கள் என்ன செய்கிறது, ஏற்கனவே வந்து ரமலான நோன்பு விட்டவங்க இருப்பாங்க, இப்போ அவங்களுக்கு கலா இருக்குது, கடமையான நோன்பு இருக்குது அவங்களுக்கு, அவங்க வந்து ஆறு நோன்பு பிடிச்சிட்டு கலாவை செய்கிறதா, கலாவை செஞ்சுட்டு ஆறு நோன்பு பிடிக்கிறதா என்றால், இந்த ஹதீஸ்லேயே அதுக்கு பதில் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம ரமலான், யார் ரமலானில் நோன்பு வைக்கிறாரோ அப்படின்னு வருது. அப்படின்னா என்னன்னு சொன்னால், இந்த கூலி ரமலான் நோன்பு வச்சவங்களுக்கு தான் இந்த கூலி என்ன செய்யும் கிடைக்கும். ரமலான் நோன்பு வைக்காமல் ஒரு ஆள் ஆறு செவ்வாலில் வைக்கிறதால கூலி கிடைக்காது. ரமலானை தொடர்ந்து பிடிக்கிற நேரத்தில் தான் அந்த மன் சாம ரமலான சும்ம அத்பாகு சித்தம் மின் ஷவ்வால். அப்போ ரமலானில் நோன்பு பிடி, ரமலானுடைய நோன்பு பிடிக்காம ஒரு ஆள் பிடிச்சாலும் கூலி இல்லை. ரமலானில் ஒரு நாலஞ்சு நோன்புகள் விடுபட்டிருந்தவங்களே, அந்த நோன்பை கதா செய்யாமல் அவர் முழுமையாக ரமலானை பிடிச்சவராக ஆகாது. அவர் சாம ரமலான் என்று சொல்கிறத விட சாம பாத ரமலான், ரமலானுடைய ஒரு சிலதை பிடிச்சிக்கிறான் அர்த்தம். எனவே கட்டாயம் அவர் என்ன செய்யணும் சொன்னால், ரமலானுடைய அந்த பகுதிகளை அவர் கதா செய்யணும், விடுபட்ட நோன்பை முதலாக கதா செய்யணும் என்பது இந்த செய்தி சொல். எனவே ரமலானை வந்து ஒருவர் வந்து முழுமையாக அதுக்கு பின்னால் விரும்பினால் அவர் சவால் நோன்பை பிடிக்கலாம், பிடிக்காது விட்டால் அதை தவறில்லை. மாலிக் சொல்ற
சொல்றது போல மதீனா வாசிகள் யாரும் பிடிக்கிறது காணல்லடிமா மாலிக் அவர் சொல்றாருன்னா அந்த காலப்பகுதியில் பெரும்பாலானவங்க என்ன செய்யல, அதை நோம்பு பிடிக்காமலும் இருந்திருக்கிறாங்க. எனவே இது பிடிக்காது விட்டால் ரமதான விட்ட ஒரு குற்றம் போன்ற ஒரு பார்வையில் பார்க்கறது வந்து அது மார்க்கத்துள்ள ஒரு தனத்துவம், அது ஒரு மிதமிஞ்சி போற மாதிரியான ஒரு போக்கு என்பதையும் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் சவாலுடைய நோன்பை நம்ம புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அதற்குரிய கூலியை எங்களுக்கு